அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லூசியஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொஞ்சம் கூட ஆயில யூஸ் பண்ணாம ஒரு பூரி தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இது நம்ம டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட எடுக்கலாம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது 200 கிராம்ஸ் இருக்கும் சிறிதளவு salt ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவும் salt நல்லா mix ஆற வரைக்கும் நல்லா mix பண்ணி விடுவோம் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வாட்டர் கரெக்டா இருக்கும்ங்க இத நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அந்த மாவு அதே டைத்துல நல்லா சாஃப்ட்டாவும் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாவை 2 சரிபாதி உருண்டைகளாக நம்ம பிரிச்சு எடுத்துக்குவோம் நம்ம வீட்ல சப்பாத்தி பூரி எல்லாம் எப்படி நம்ம தேய்ச்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்குவோம் எல்லா பூரியும் ஈவனா வரதுக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடினால இந்த பூரியை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி கட் பண்றதுனால எல்லா பூரியும் ஒரே ஈவனா பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா இருக்கும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பூரியை நம்ம திரட்டி எடுத்துக்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போறோம் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கேன் சிறிதளவு வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா mix பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்காக இன்னைக்கு நான் நாட்டு சக்கரையை எடுத்துக்கேன் நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் காரப்புரி ஒரு ஸ்டஃப்பிங் நம்ம ரெடி பண்ண போறோம் ஒரு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு salt சிறிதளவு மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் பொடிதாக நறுக்கிய ஜிஞ்சர் 1 டேபிள்ஸ்பூன் பொடிதாக நறுக்கிய கிரீன் சில்லி சிறிதளவு கருவேப்பிலை பொடிதாக நறுக்கிய வெங்காயம் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா mix பண்ணிக்குவோம் இந்த ஸ்டஃப்பிங் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பானிபூரிக்கெல்லாம் ரெடி பண்ற ஸ்டஃப்பிங் மாதிரியே அந்த டேஸ்ட்ல இருக்கும் சிறிதளவு 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவோம் இதே mix பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பூரியை பொரிச்செடுக்க போறோங்க ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு பூரியை நம்ம தண்ணியில தான் பொரிச்செடுக்க போறோங்க தண்ணி இது மாதிரி நல்லா தலபுலன்னு கொதிச்சு வந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரியை இதில் ஆட் பண்ணுவோம் நம்ம நார்மலாக பூரியை எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் எப்படி உப்பிக்கிட்டு வருமோ அதே மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் பூரி நல்லா வெந்த பிறகு தானே இந்த பூரி மேலே எலும்பு வரும் அந்த டயத்தில் இந்த மாதிரி இந்த பூரியை நம்ம எடுத்துடலாம் பூரி அந்த டயத்தில் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் மாவும் வெந்திருக்கும் இது மாதிரி நம்ம பூரியை ரெடி பண்ணிக்குவோம் இதில் உள்ள எக்ஸஸான வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் காட்டன் கிளாத் விரித்து வச்சுருக்கேன் அதில் இதை ஆட் பண்ணிக்குவோம் இதில் உள்ள வாட்டரை கூட அந்த காட்டன் கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டான தண்ணியில் பூரி பொரிச்செடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பூரியையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நம்ம ரெடி பண்ண பூரியை ஒரு பிளேட்டில் ஒரு பூரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்வீட் பூரி செய்கிறதுக்காக சிறிதளவு தேங்காய் துருவலை மேலே ஆட் பண்ணிக்குவோம் ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரையை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்டு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க இந்த பூரியை கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் செய்யலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கோதுமை மாவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்குவோம் இந்த பூரியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட நம்ம ஆயிலே யூஸ் பண்ணலை இதெல்லாம் டயட் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது இன்றைக்கி எனக்கு 200 கிராம் மாவுக்கு ஒரு 15 பூரி கிடச்சிது நான் 7 ஸ்வீட் பூரியும் 8 காரப்பூரியும் நான் ரெடி பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம ஸ்வீட் பூரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் காரப்பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பூரியை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சரையும் ஸ்டஃபிங் இது மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு காரப்பூரியும் ரெடி ஆகிடும் நீங்கள் வீட்டில் எல்லோரும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க
பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர்.